Hello there. Welcome again to yet another episode of Fit with Sasikala. And what are we seeing, Sasikala, today? Today, osteoarthritis hip. Osteoarthritis hip. Okay. Hip. So, osteoarthritis is generally occurs all over the body. சரிங்களா எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் ஜாயின்ட்ஸ்லையும் ஆகும் பட் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தது நீ ஸோ திஸ் எபிசோட் வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் இன் ஹிப் ஹிப் ஓ ஸோ நீலேருந்து மேலே வந்துட்டோம் மேலே வந்துட்டு நான் நம்மளோட எபிசோடே ஃப்ரம் டோஸ் டு ஹெட்ன்னு தான் நம்ம சசிகலாவோட பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ மேலே வந்திருக்கோம் நம்ம ஸோ ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் லைக் இன்ஃப்ளமேஷன் ஜாயிண்ட் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது ஸோ ரெண்டு மூட்டை வந்து மூட்டை ரெண்டு கனெக்ஷன் கனெக்டிங் பாயிண்ட் தட் இஸ் ஜாயிண்ட் ஸோ ரெண்டு சர்ஃபேஸும் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஸோ இன்ஃப்ளேம் ஆகி அண்ட் அந்த ரெண்டு நடுவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர் தான் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் ஸோ அதை தேஞ்சு போன் டு போன் எரோட் ஆகி பெயின் டெவலப் ஆகுது ஸோ பெயின்னால மொபிலிட்டி அதாவது நடக்கிறது உட்கார்றது ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறையுது ஸோ தே பை அப்படியே ஸ்டிஃப்னஸ் ஸோ பெயின் டெண்டர்னஸ் டெண்டர்னஸ்னால் என்னென்னா தொட்டாக வலிக்குது அதுதான் டெண்டர்னஸ் ஸோ தரையில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஹிப்புன்னும் போது தரையில் உட்கார முடியாது காலில் க்ராஸ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் தான் கிளினிக்கலாக நாங்கள் பார்க்குற சிம்டம்ஸ் ஸோ யாருக்கு சேரில் தான் உட்காருவாங்க சேரில் தான் உட்கார முடியும் ஃப்ளோர் சிட்டிங் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் ஸோ வித் தே வாட் தே கீப் அ குஷன் ஃபார் தெம் டு சிட் ரைட் தென் வாட் இஸ் இட் தே மேக் தெம்செல்ஃப் கம்ஃபர்டபுள் இன் அ பொசிஷன் லைக் ஜஸ்ட் ஆர்ம் சப்போர்ட்டட் சேரில் உட்காந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது என்ன உங்களோட ஃபிசியோதெரபியால யூ மேனேஜ் ஆல் திஸ் எஸ் சார் ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து எதனால் வருது யாருக்கெல்லாம் வருது ஸோ ஏஜ் தான் மெயின் ஃபேக்டர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஹிப்புன்னும் போது அதுவும் ஹிப் ஜாயிண்ட்னும் போது விசி ஜென்ரலி 70 அண்ட் அபவ் க்ளோஸ் டு 80 ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ வயசானவங்களுக்கு வருது ஸோ எப்படின்னா லைக் சேஞ்சஸ் அக்கர்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸோ ஜாயிண்ட்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ்ன்றது இட் இஸ் நாட் ஓவர் நைட் ஒரு சடன் இல்லை ஸோ பட் இட் டேக்ஸ் அ சான்ஸ் டு ஃப்ளர் அப் ஸோ ஒரு பெயின் வர்றதுக்கான ரீசன் வந்து லைக் இட் வில் ஹேப்பன் லைக் ஏதோ இன்ஜுரி ஒரு பாத்ரூமில் சடன் ஃபால் ஸ்லிப் ஆகி விழுறது அந்த மாதிரி அண்ட் ஆல்சோ ஓவர் வெயிட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கும் ஸோ ஓவர் த பீரியட் ஓவர் வெயிட்டாக இருக்கும் ஸோ இன் தட் கேஸ் தெர் இஸ் மோர் லோட் இஸ் பிளேஸ் இன் த ஜாயின்ஸ் ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ் ஒர்க்கிங் பியாண்ட் த ஸ்ட்ரெஸ் ஸோ இது என்ன பண்ணுவீங்க அது இதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் இட் இஸ் கிளினிக்கல் சிம்டம்ஸ் அதுதான் நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட் இருக்கு ஓகே ஸ்டிஃப்னஸ் இருக்கு ஸ்டெண்டர்னஸ் இருக்கு ஸோ ஏஜ் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்ரே ஸோ அண்ட் தெர் ஆர் ஈவன் ஸ்பெஷல் ஃபிசிக்கலி வி டயக்னோஸ் வித் ஸ்பெஷல் டெஸ்ட் ஸோ ஃபங்க்ஷனலி என்னன்னு பார்ப்போம் வி ஆல்சோ கோல்ரிடேட் கிளினிக்கலி ஸோ பேஷண்டோட ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் ஃபீச்சர்ஸ் ஸோ எவ்ரி திங் வீ கிளினிக்கலே கோரிலேட் அண்ட் ஆல்சோ த எக்ஸ்ரே ரீடிங்ஸ் ஆர் ஷோஸ் சேஞ்சஸ் இன் த ஆத்ரைட்டிக் ஃபார்ம் ஸோ வாட் நோ யூ வென் ஷோ சம் எக்ஸசைசஸ் எஸ் பிஃபோர் தட் யூ ஹேவ் சம்திங் டு சே ஆர் எஸ் ஸோ ஃபிசியோதெரபியில் என்னென்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் கம்ஸ் இஸ் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் போது வி கிவ் ஷார்ட் வேவ் டயத்தர்மி தெர் இஸ் அ மொடாலிட்டி அண்ட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுக்குறோம் ட்ராக்ஷன் கொடுக்குறோம் ஸோ வி ஆல்சோ என்கரேஜ் வாக்கிங் எய்ட்ஸ் ஸோ பெயின் இருக்கும்போது இட்ஸ் நாட் டெஃபினெட்லி பாசிபிள் டு வாக் இண்டிபெண்ட்டாக ஸோ வி என்கரேஜ் ஸ்டிக் தட் டூ இன் த ஆப்போசிட் சைட் விச் இஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் பேலன்ஸ் அண்ட் பயோமெக்கானிக்கலி ஆப்போசிட் சைட் இன்கேஸ் இப் இட்ஸ் ரைட் சைட் யூ ஹாவ் டு ஹோல்ட் த வாக்கிங் ஸ்டிக் ஆன் த சப்போர்ட் வாட் எவர் வி யூஸ் ஒரு க்ரஷ் வாட் எவர் வி யூஸ் தட் இஸ் சப்போஸ் டு பி இன் த ஆப்போசிட் சைட் ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம் மொபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு பார்ப்போம் அண்ட் தேர் ஆர் டெக்னிக்ஸ் டு ஈவன் ஸ்டேர் க்ளைம் லைக் குட் டு ஹெவன் பேட் டு ஹெல் அப்படின்வோம் ஸோ இன்கேஸ் இஃப் த ரைட் ஹிப் இஸ் அஃபெக்டட் ஸோ வி ஸ்டார்ட் வித் த லெஃப்ட் ஹிப் ஸோ லெஃப்ட் சைட் வி ஹாவ் டு ஸ்டெப் அப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிளைம்பிங் இஃப் யூ வாண்ட் டு கம் டவுன் தென் பேட் டு ஹெல் விச் மீன்ஸ் வி ஸ்டார்ட் வித் த பெயின்ஃபுல் சைட் தட் இஸ் ரைட் ஹிப் ஸோ ஆல் தீஸ் இறங்கும்போது எது பெயின்ஃபுல்லோ அது கீழே வைக்கிறீங்க தட் இஸ் வே வி கெட் த மேக்ஸிமம் ரிலீஃப் ஃப்ரம் த ஜாயின் ஸோ எப்போ ஏறும்போது வந்து சவுண்ட் சைட் தட் இஸ் குட் சைட் இஃப் யூ கீப் தென் இட் இஸ் ஈஸி டு டேக் ஆஃப் த பாடி வெயிட் ஸோ நம்ம ஏறும்போதே வெயிட் பெயின்ஃபுல் சைடு வச்சு வெயிட் கொடுத்து ஏறும்னா தட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ பெயின் ஜாஸ்தி ஆகும் ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கோ டு சவுண்ட் சைட் ஸோ அதே மாதிரி இறங்கும்போது ஜஸ்ட் இட்ஸ் த அதர் வே
ஸோ இட் இஸ் ஆல் ஃபார் த டெக்னிக்கலி வி ஃபாலோ. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ வில் ஷோ யூ சம் சிம்பிள் எக்ஸசைசஸ் விச் வி கேன் டூ அட் ஹோம். ஓகே, ஸோ நான் வெகன் கோ சார் அண்ட் சி ஹவ் வாட் சசிகலா இஸ் கோயிங் டு டீச் அஸ் லிட்டில் லிட்டில் எக்ஸசைசஸ். ஓகே, ஸ்ட்ரைட் ஹிப் ஃப்ளெக்ஸா ஸ்ட்ரெச். ஹிப் ஃப்ளெக்ஸாஸ்னால் என்னன்னாக்கா லைக் ஹிப்போட ஃப்ரண்ட் சைடில் உள்ள மசில்ஸ். ஸோ ஓயே ஹிப்பில் கண்டிப்பாக க்ரோயின் பெயின் இருக்கும். ஸோ ஹவு டு கம் ஓவர் தட், தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. ஸோ ஜஸ்ட் டேக் வால் சப்போர்ட், ஸ்டாண்ட் ஷோல்டர் வித் அப்பார், டேக் வால் சப்போர்ட் அண்ட் ஸ்டெப் த பெயின்ஃபுல் லெக் பேக் அண்ட் ஜஸ்ட் ஸ்லோலி லீன் ஃபார்வர்ட். ஸோ த ஃபார்வர்ட் நீ இஸ் பெண்ட் அண்ட் த பேக் லெக் இஸ் ஸ்ட்ரெயிட் வித் ஹீல்ஸ் டவுன். ஸோ போத் த ஹீல்ஸ் டவுன், தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் ஒன்லி இன் த நீ ஜாயின்ட், தட் இஸ் ஃபார்வர்ட் நீ இஸ் பெண்ட் அண்ட் த பேக் நீ தட் இஸ் பெயின்ஃபுல் லெக் இஸ் ஸ்ட்ரெச்ட் பேக். ஸோ ஹோல்ட் திஸ் ஃபார் 20 செகண்ட்ஸ், 2 to 3 செட்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரெச் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த தை. ஸோ இன் திஸ் வே வீ கேன் ரிலீவ் த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பை ஹிப் ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச். Now I am going to show clam stretch, that is to work out the outer thigh. So thigh for the hip joint, for a better mobility we need to work on the front part, side and the back. So for the front portion I have shown the stretch to relieve groin pain, and now it is going to work out for the side thigh. So now we will surely lift the thigh out and in for 10 times. தூக்குங்க, அப் டவுன் அப் டவுன். ஸோ ஃபார் 10 டைம்ஸ். ஸோ சைட் லையிங் ஆன் த சவுண்ட் சைட், தட் இஸ் குட் சைட். நவ் வி ஆர் டூயிங் எக்ஸசைஸ் ஃபார் த பெயின்ஃபுல் சைட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் த அவுட்டர் ஹிப் விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபார் வாக்கிங், ஃபார் த பெட்டர் வாக்கிங் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் எக்ஸசைஸ். Now I am going to instruct for pelvic bridging. So this is a very common exercise which we have seen in knee joint topic, and now we are going to see in hip, and it will come up in the back also, but the purpose is different. So now I am going to instruct for the hip bridging. Slowly lift your hip up, up, down, up, down. So for 10 counts of 2 sets is going to improve the strength of your butt muscle. We have seen how to manage osteoarthritis hip at home. So so far we have covered plantar fasciitis, varicose vein, osteoarthritis of knee and total knee replacement. So this is 5th episode, osteoarthritis hip. Please watch further videos and subscribe Fit with Mithraas. Thank you.